ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பால் கொலக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி கருப்பட்டி பால் கொழக்கட்டை செஞ்சுருக்கேன் இந்த பால் கொலக்கட்டை பண்ணுறதுக்கு பச்சரிசி மாவு ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க நீங்கள் கடைகளில் கொளக்கட்டை மாவு வாங்கினாலும் ஓகே தான் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தூள் உப்பு இப்போமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மாவோட சேர்த்து உப்பையும் நல்லா தடவை கிளறி விட்டுக்கோங்க இப்போ பச்சை தண்ணியை ஊற்றி தான் நம்ம இதை பிணைய போகிறோம் வெந்நி ஊற்றி பணையணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் பச்சை தண்ணியை ஊற்றி பணஞ்சாலே நல்லா சாஃப்ட்டாக வரும் பாருங்கள் மாவு பிணைஞ்சாச்சு நீங்கள் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்க்கும் போதே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்குது மாவு இப்போது இந்த மாவை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி நீளமான ஷேப்லேயும் கொஞ்சமாக உருட்டி எடுத்துக்கோங்க இது ரெண்டு ஷேப்லேயும் நான் உருட்டி வச்சுருக்கேன் இப்போது கருப்பட்டி பாகு காய்ச்சிடலாம் கருப்பட்டி பாகு காய்ச்சுறதுக்கு கருப்பட்டி துண்டுகளை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸ்டவ்வை சிம்மிலையே வச்சு தண்ணியை சூடு பண்ணிக்கலாம் அப்படி தண்ணி சூடாகும் போதே கருப்பட்டி அப்படியே கரைஞ்சிரும் இப்போது இது பக்கத்துலேயே ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை கொதிக்க விட்டுக்கலாம் இப்போது கருப்பட்டி பாருங்கள் பெருசாக போட்டோம் எப்படி கரையுன்னு நினச்சி யோசிச்சிருப்பீங்க நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போது நம்ம சைடில் ஊற்றி வச்சிருந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இது கொதிக்கவும் நம்ம உருட்டி வச்சுருக்கிற கொளக்கட்டையை உள்ளே சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா அப்புறம் தான் நீங்கள் கொளக்கட்டையை உள்ளே போடணும் இல்லாட்டி ஒன்று ஒன்றும் சேர்ந்து ஒட்டிக்கிறோம் இப்போ பாருங்க கொழக்கட்டை நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் நாலஞ்சு ஏலக்காய் இது ரெண்டையும் சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா துருவல் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம் ஏலக்காய் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு குளக்கட்ட நல்ல வாசனையாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தேங்காயும் ஏலக்காயும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது குளக்கட்டை நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் நம்ம ஊற்றுற தண்ணியும் இந்த மாதிரி நல்லா கட்டியாக ஆயிருக்கும் இப்போது நம்ம இதில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற கருப்பட்டி பாகை உள்ளே சேர்க்க போகிறோம் பாருங்கள் உள்ளே சேர்த்தாச்சு உள்ளே சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து குளக்கட்டை நல்லா உடஞ்சிராமல் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போது இதில் கடைசியாக நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் ஏலக்காய் அந்த துருவலை உள்ளே சேர்த்துக்க போகிறோம் இதை சேர்க்கும் போதே வாசனை நல்லா கமகமன்னு இருக்கும் பாருங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க பால் கொளக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு எல்லாரும் கண்டிப்பாக சொல்லுவாங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ